வைபவ், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. உங்க அம்மா இந்த நிலைமைக்கு வர காரணம் வேற யாரும் இல்ல, நீதான். இந்த பாரு வைபவ், பிசினஸ் விஷயமாவோ வேற எந்த விஷயமாவோ அம்மா டென்ஷன் ஆனது இல்ல. எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துக்கிறவங்க, எ வெரி போல்டு லேடின்னு பிசினஸ் சர்க்கிள்ல பேர் எடுத்தவங்க. ஆனா ஓ விஷயத்துல தான்ப்பா அவங்க குழையா இருந்துட்டாங்க. ஓ மேல வச்ச பாசம்தான் அவங்களை இப்படி படுக்க வச்சிருச்சு. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? நான் எப்படி இதுக்கு காரணமா இருக்க முடியும்? டேய், நீ அவங்களுக்கு ஒரே பையன், இவ்வளவு சொத்துக்கும் நீ ஒத்தந்தானடா வாரிசு. ஹோட்டல் பிசினஸ் நீ பாத்துக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க, நியாயமான ஆசை தானடா. உங்க அப்பா இருந்திருந்தா உங்க அம்மா உன்னை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்பாவே எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. ஆனா இப்போ அம்மாவே எல்லா பொறுப்பையும் தானே சுமக்குறாங்க, அதை உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுல என்னடா தப்பு இருக்கு? ஏமாமா, நீங்க தான் மம்மிக்கு பிசினஸ்ல சப்போர்ட்டா இருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன? ஏய், நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி எத்தனை பேர் இருந்தாலும் தான் பிள்ளை பொறுப்புக்கு வரணும் தான் எல்லாமும் ஆசைப்படுவாங்க. ஆனால் நீ பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருக்க. மற்றவங்க மேலே குறை இருந்ததுன்னா அதை வெளியில் சொல்லி புலம்பிடலாம். ஆனால் தான் பிள்ளைய பற்றி யார்கிட்டடா சொல்ல முடியும்? அதான் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கி மன அழுத்தம் ஜாஸ்தியாகி இப்போ ஹார்ட் அட்டாக்னு சொல்லி படுக்க வச்சிருச்சு. என்ன மாமா நீங்களும் இப்படி பேசுறீங்க? நான் என்ன பொறுப்பு இல்லாமல சுத்திட்டு இருக்கேன்? டான்ஸ்ல பெரிய ஆளா வரணும், மத்தவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இது தப்பா? அதெல்லாம் சரிதான்ப்பா, குழப்புக்கு வழி இல்லாதவங்க டான்ஸ் பாட்டுன்னு சுத்தலாம். ஆனா நீ அப்படியா? உன்னை நம்பி ஒரு பெரிய ஹோட்டல் சாம்ராஜ்யமே இருக்குடா. அதையெல்லாம் கட்டி அளப்புறவன் நீ தானே. ஒரே நாள்ல உட்காந்து நீ பிசினஸ் கத்துக்க முடியாதுதான், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் ஆகலாமே. அதுக்குத்தான் உங்க அம்மா நீ அடிக்கடி ஹோட்டலுக்கு வந்து பிசினஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்க சொன்னாங்க. ஆனா நீ என்னடா டான்ஸ் பாட்டுன்னு சுத்திக்கிட்டு இருந்த, அதை பார்த்துட்டு தான் பையன் பிசினஸுக்கு வரவே மாட்டான் போல இருக்குன்னு அம்மா நினைச்சிட்டாங்க. அதனாலதான் மனசு விட்டு போய் வெக்ஸ் ஆகி போயிட்டாங்க. இங்க பாரு, இந்த நிமிஷமே எல்லாத்தையும் விட்டுட்டு வா, உங்க அம்மாவுக்கு சரியாயிரும். என்னம்மா நீங்க உடனே எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியும்? என்ன நம்பி ஒரு டீம் இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கு, கலைத்துறையில ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறோம், அதை விட்டுட்டு கல்லாப்பட்டில உட்காந்து காசு என்ன சொல்றீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது உங்க அம்மா உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். உங்க அம்மாவோட நல்லதுக்கு தான்ப்பா நான் சொல்றேன். நீ டெய்லி வந்து பிசினஸ் பாத்துக்கிறேன்னு சொல்லு, அதுதான் உங்க அம்மாவுக்கு சேர். என்ன நீங்க அம்மா தான் ஏதோ புரியாம பேசுறாங்கன்னா நீங்களுமா? உங்க பிசினஸ் பத்தி எனக்கு எதுவுமே முழுசா தெரியாது. எத்தனை பிரான்ச் இருக்கு, எத்தனை பேர் வேலை செய்யறாங்க, என்ன செய்யணும், இது எதுவுமே சரியா தெரியாம நான் பிசினஸ்ல இறங்கி லாஸ் ஆயிட்டா? இத்தனை நாள் நீங்களும் மம்மியும் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். அதையே நீங்களும் மம்மியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஏய் வைபவ், நாங்க சொல்றது தாண்டா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீ ஏன் லாஸ் ஆயிரும்னு ஏன் நினைக்கிற? தைரியமா இறங்கி வா, நான் இருக்கேன். லாஸ்ங்கிறதெல்லாம் செகண்டரி தான். நம்ம பிசினஸ்ல எனக்கு ஆர்வம் இருந்தா நான் அன்னைக்கே வந்திருக்க மாட்டேனா? கட்டாயத்துக்காக நான் வந்தாலும் என்னால் இன்வால்மெண்ட்டோட செயல்பட முடியாது. ஓகே வைபவ், ஒன்றையும் என்னால் கட்டாயப்படுத்த முடியல, அதே நேரத்தில் உங்கள் அம்மா ஹெல்த்தையும் நான் பார்க்க வேண்டியிருக்கு. வேணும்னா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், கேட்குறியா? சொல்லுங்க. நீ பொறுப்பு ஏற்றுக்க வேண்டாம், ஆனால் அம்மா முன்னாடி சும்மா நடி. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா வைபவ், இப்ப வேற வழியே இல்லை. உங்க அம்மா கிட்ட வந்து இனிமே நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம ஹோட்டல் பிசினஸ் நானே பாத்துக்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன், நீயே சொல்லு. நீ சொல்றது உண்மைன்னு நம்பி அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க, அவங்க உடம்பு சீக்கிரம் குணமாயிருண்டா. அம்மா கிட்ட போய் சொல்ல சொல்றீங்களா? வேற வழி
உண்மையா நீ டேக் ஓவர் பண்ணிக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்றேன். ஆனா நீ ஓன் நிலைமையை சொல்லிட்ட, நான் தானேப்பா நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஓன் லட்சத்துலேயும் நீ ஜெயிக்கணும், உங்க அம்மா உயிரையும் நான் காப்பாற்றணும். அதுக்காகத்தான் இப்படி ஒரு பிளான் சொன்னேன். இப்போ நீ என்ன சொல்ற? என்னவோ சரியா வரும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா செய்யுங்க, பட் நான் சொல்றத மம்மி நம்புவாங்களா? அவங்கள நம்ப வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அது மட்டும் இல்லை, நீ ஹோட்டலுக்கு வா, கொஞ்ச நேரம் உட்காரு, அதுக்கப்புறம் உன் வேலையை பார்த்துட்டு நீ போயிட்டே இரு. நான் உனக்கு சப்போர்ட்டாக இருந்து பிஸ்னஸை பார்த்துக்கிறேன். அம்மா பார்வையில் நீ தான் பிஸ்னஸை பார்த்துக்கிறேன்னு அவங்க நினைக்க போகிறாங்க. ஓகே, என்னோட எய்ம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், பட் என்னோட டான்ஸ் கேரியர் பாதிக்காத வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க தயாராக இருக்கேன். பட் இதில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்கிற மாதிரி நீ அம்மா முன்னாடி நடித்தா போதும். ஓகே சரி, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். ஓ முடிவை நான் இப்போவே அக்கா கிட்டே சொல்கிறேன். அப்படி சொன்னால் அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாடா. நீ அப்புறமா ஹாஸ்பிட்டல் வா, நான் வரேன். பை. வர மேதிரி. உள்ள போலாம், வீட்டில் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உள்ள போ. கோவிலுக்கு போயிருக்காமா? நீ வர வரைக்கும் அங்கேயே தான் இருப்பேன் சொல்லிட்டு போயிட்டா. பாரு வந்துட்டான்னு அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. இப்போ எதுவும் அவகிட்ட பேச வேணாம், நீ மேலே போய் ரெஸ்ட் எடு. அந்த பையன்னப்பா பாருவோட மனசை கெடுத்து கூட்டிட்டு போயிருக்கா. சரியான நேரத்தில் சுத்தி என்னை கூட்டிட்டு போயிட்டா. அப்படி இல்லை, கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா வந்து நம்ம முன்னாடி நின்றுப்பா. நீ சொல்ற அந்த ஸ்ருதி தானப்பா பாரு இங்கேருந்து கூட்டிட்டு போனா? அந்த தவற உணர்ந்ததால தான் அவளே நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. இதோ பாருடா, அந்த பையன் யாரு, எப்படியாப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவன், நல்லவனா கெட்டவனான்னு கொஞ்சம் விசாரிடா. அவன் எப்படி நல்லவனா இருக்க முடியும், எப்படி நல்ல குடும்பத்தை சேர்ந்தவனா இருக்க முடியும்? குடும்ப பொண்ணுடைய மனசை கெடுத்து நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிருக்கான். அவனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா.
எல்லாமே நல்லவன்தா. இது அவ மட்டும் எடுத்த முடிவில்ல, நானும் சேர்ந்துதான் எடுத்தேன். இதுல ஏன் தப்பு இருக்கு? அவனை எதுவும் பண்ணிடாதீங்கன்னா நீங்க என்ன சொல்லலும் நான் கேக்குறேன். அவனை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்கன்னா. சரி, அவனை எதுவும் செய்ய மாட்டான். நீ போய் ரெஸ்ட் எடு, போய் ரெஸ்ட் எடு, போ பாரு. பாத்தியாடா, இவ்வளோ இருக்கும்போது நம்ம வீட்டில் நம்ம முன்னாடியே அவனை பற்றி கவலைப்படுறான். இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா பாதுகாக்கிறது இவ்வளோ நம்ப? என்னைக்கு பெற்றவங்களோட இன்னொருத்த மேலே பாசம் அதிகமாச்சோ அப்போவே பொண்ணுங்களுக்கு நாம் பார்க்க வேண்டிய விஷயத்தெல்லாம் பார்த்து முடிச்சிடணும். இல்லை மாலையை கழுத்துமா தான் வந்து நிற்பா. அதுக்காக அந்த ராஸ்களை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்கிறீங்களா? ஐயோ, அவளை தானே லவ் பண்ணி தொலைச்சிருக்கா, அது நம்மளுக்கு தெரியாதுல்ல. முதல்ல அந்த பையனோட அப்பா அம்மாவை பார்த்து என்னை வந்து பார்க்க சொல்லு. அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன். இதை தவிர வேற எதுவுமே எனக்கு செய்ய தோணலை. எந்த முடிவும் எனக்கு தெரியல, போதுமா? அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். சார், பாரு மேலே எந்த தப்பும் இல்லை. நாங்கள் கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு நேரம் உங்கள் வீட்டுக்கு வரலாம் தான் இருந்தோம். மற்றபடி உங்களை ஏமாத்திட்டு நாங்கள் ஓடி போகணும் நினைக்கவே இல்லை. நல்ல பழகி இருக்கோம், எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. உங்களை விட பாரோட லைஃப் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு நாங்க வந்திருக்கோம். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, உங்க லைஃப் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நானே உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அப்படி ஒரு ஆறுதல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. நாங்க பொறுமையா இருந்திருப்போம், நம்பிக்கையோட இருந்திருப்போம். இதுல ஏன் தப்பு இருக்கு? Hi guys. Hi macha. எங்க இருக்கே, மேல வாங்க. Hi. Hi da. Hi. உள்ள வாங்க. என்னாச்சு வைபு? அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? நைட்டே சொல்லிருந்தா நாங்கெல்லாம் வந்திருப்போம்ல. உட்காருங்க. அந்த நேரத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தான் நான் சொல்றேன். டேய், என்னடா பெரிய டிஸ்டர்பன்ஸ்? நீ மட்டும் போன் பண்ணி தான் வச்சிக்க, சீனா வேற மாதிரி ஆயிருக்கும். இப்ப என்னடா தேவலாம இததான் நடந்துச்சு. கேண்டா, அப்படி என்னடா ஆச்சு? காதல் பறவைகள் ரெண்டும் கல்யாணம் வரைக்கும் போய் கடைசியில ஆன்டி கிளைமாக்ஸ் ஆயிடுச்சு தெரியுமா? இது கல்யாணமா? யாருக்கு? பாருக்கும் அருணுக்குமா? பின்ன இவங்க ரெண்டு பேருக்குமா? நேத்து இவன் பண்ண காரியத்தால எங்களுக்கு தான் நேத்தெல்லாம் சிவராத்திரி. லேடிஸ் ஆச்சே மிட் நைட்ல வந்து டிஸ்டர்ப் பண்றமேனு இவன் பாரோட அண்ணகிட்ட சொல்லிருக்கலாம்ல. பிராப்ளம கிரியேட் பண்றதே லேடிஸ்ங்க தான், அத சால்வ் பண்றதுக்கு கூப்பிட்டா தப்பா? ஐயோ, பாரோட அண்ணா ரொம்ப வஸ்டான கரெக்டர் வைபோ. நீ சொல்ற மாதிரிலாம் இல்ல, ரொம்ப கன்னிங் ஃபெல்லோ. ஏண்டா, எல்லாரும் ஒண்ணா தனடா இருந்தோம், அதுக்குள்ள உனக்கு என்னடா ஆச்சு? இல்ல மச்சான், பாரோ வீட்ல கொண்டு போய் விட்டுறலாம் தான் கிளம்பணும். போற வழியில வீட்டுல வேற மாப்பிள்ள பாத்துட்டாங்க, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு கதற ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அந்த நேரத்துல என்ன செய்யணும் தெரியாம அந்த டென்ஷன்ல தானே கல்யாணம் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணிட்டேன். ஆனா கல்யாணம் பண்றதும் முடிக்கிறதும் நம்ம கையில இல்லைன்னு அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். கிட்டத்தட்ட எல்லாமே நல்லபடியா முடிஞ்ச நேரத்துல தான்டா. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். டேய் மச்சான், எதுவா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்டா. எங்ககிட்டே சொல்லாம மறைச்சல, அதனாலதான் கடவுள் வச்சாரு உனக்கு ஆப்பு. ஆப்பு வச்சது கடவுள் இல்லடா. வைபவ் விட்டு போலான்னு சொன்னோடனே எஸ்கேப் பண்ண பாத்தியா, அந்த மிக்கி மவுஸ் ஜீவா அவன் வந்தான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், காலிடா அவன். ஏன் மச்சான், இந்த மாதிரி சமயத்துல இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனா இவன் இடம்னா ஸ்ருதியும் பார்வனையும் நைஸா அங்கேயே கூப்பிட்டான்டா. அச்சத்தை போட்டு வாழ்த்தோன்னு பார்த்தா
என் காதலி சங்குத்திட்டான்டா. போதாதுக்கு இதுங்க வேற. அவனா ஒரு ஃப்ரெண்டாடா. ஏய், நீ பண்ணதாண்டா தப்பு. அப்படி பாருவ உன்கிட்ட இருந்து பிரிக்க விட்டுருவோமா? எல்லாருமா சேர்ந்து பக்காவா பிளான் பண்ணிருந்தா உனக்கு கஷ்டமே இருந்திருக்கு. ஆமா, தண்ணி அடிக்கிற வரைக்கும் நீ கூட தானே இருந்த. அப்ப கூட நீ இத பத்தி எதுவுமே சொல்லல. ஆனா இவ்வளவு கமுக்கமா இருந்து எவ்வளவு பெரிய வேலையை பாத்துருக்க பத்தியா அந்த பாரு. ஜெசி, பாரு மேல எந்த தப்பும் இல்ல. அவ சிச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் வீட்லயே இருந்திருக்க மாட்டாங்க. தங்கச்சி மாதிரி ட்ரீட் பண்றான். ஆமா மச்சான், ஒருவேளை அப்படி இருக்குமோ? அவங்க அப்பாவுக்கு ரெண்டு வைஃப், ஃபர்ஸ்ட் அம்மாவோட பையன் நரசிம்ம, ரெண்டாவது அம்மாவோட பொண்ணு பாரு. ஒருவேளை அவங்க அண்ணா அவங்க அப்பாவை பழி வாங்குறதுக்காக பாருவை வச்சு பிளான் போடுறானோ? ஐயோ நட்டு, சும்மா மட்ட போடாதடா. இல்ல மச்சான், நீ வேணா நல்லா யோசிச்சு பாரு. இது பாருவோட பர்சனல் லைஃப். ஹே, அப்படியே நல்ல, நீ எதுக்கு கவலைப்படுற? அருண் தானே கவலைப்படணும், அவன் தானே கல்யாணம் பண்ணிக்க போறான். எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? டேய், உனக்கும் பாருவுக்கும் தான் கல்யாணம், அதை யாராலையும் தடுக்க முடியாது. இத்தனை பேர் இருக்கும், சும்மா விட்டுருவோமா? இது போதும் மச்சான். நேத்து அத்தனை பேர் சுத்தி இருந்ததுக்கு நீ ஒருத்தர் இருந்தா என் கல்யாணம் கண்டிப்பா நடந்திருக்கும். போதும் போதும், உன் ஷட்டரை க்ளோஸ் பண்ணு. மச்சான் வா, அம்மாவை போய் பார்க்கலாம். ஜெசி, உன் பேக்ல காசு இருக்கா? இவ பேக்ல ஒண்ணுமே இல்ல. அம்மாவை பார்க்க போறப்ப ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்கிட்டு போலாம். வாங்க போலாம். வைபோ, என்னாச்சு வைபோ? இல்லடா, கொஞ்ச நாளைக்கு நம்ம டான்ஸ் கிளாஸ்க்கு என்னால் ஃபுல் ஃப்ளெஷ்டாக வர முடியாதுன்னு நினைக்கிறேன். டேய், என்னடாச்சு? ஏண்டா மச்சான், உங்கள் எல்லாருக்கும் தான் நல்லா தெரியுமே, அம்மாவுக்கு நான் ஹோட்டல் பிஸ்னஸை பார்த்துக்கணும்னு தான் ஆசை. ஆனால் நான் தான் டான்ஸ் டான்ஸ்னு இருந்துட்டேன். அதனால தான் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சோன்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குடா. ஸோ கொஞ்ச நாளைக்கு டான்ஸை விட்டுட்டு அம்மா ஆசைப்பட்டபடி அவங்க பிஸ்னஸை பார்த்துக்கிறேன்டா. மச்சா, நீ டான்ஸ் கிளாஸ் பற்றி கவலைப்படாதடா. ஃபஸ்ட்டு போய் உங்கள் அம்மா பாரு, உனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீ ரிகர்சல் வா. அப்படி இல்லைன்னா கூட நாங்களே பார்த்துக்குறோம். என்னடா, கரெக்டாக சொன்னேன். ஆமாம் வைபா, மற்றதுக்கெல்லாம் கோரஸ் போடுவா, இப்போ மட்டும் என்ன? சரி வைபோ, அருண் சொல்கிற மாதிரியே வச்சுக்கலாம். பத்தியா, நோட்ஸ் கிடைக்காத வரைக்கும் தலையாட்டல. மச்சா, நீ கவலைப்படாதடா. ஆமாம் மச்சா, கவலைப்படாத. வைபோ, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதுடா, அவங்களுக்கு சீக்கிரமா சரியாயிடும், கவலைப்படாத. யோ, நான் கவலையே படல. கொஞ்ச நேரம் என்ன சும்மா விடுறீங்களா? என்னங்க ரொம்ப அவசரமா ஆபீஸ் கிளம்புறீங்க? இன்னும் இப்படியே எத்தனை நாளைக்கு? முன்னாடி கூட அவன் டான்ஸ் ஸ்கூல் பசங்க வந்து பாத்துட்டு போனாங்கல்ல, நீ பார்த்தல்ல? இங்க பார், அதை விட்டுட்டு அவனாலெல்லாம் பிசினஸ்க்கு வரவே முடியாது. அக்கா முன்னாடி அவனை கொஞ்சம் நடிக்க சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். சரி, நடிக்க வந்தவனுக்கு பிசினஸ் பிடிச்சு போய் பெர்மனண்டா அங்கே உட்காந்துட்டானா? அப்படிலாம் அவன் உட்கார மாட்டாமா? அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இப்போ உங்க அக்காவுக்கு மட்டும்தான் அடிமையா இருக்கீங்க. நாளைக்கு வைபு முன்னாடி கை கட்டி குமாஸ்தா வேலை பார்ப்பீங்களா? ஏங்க, இதுக்காக தான் நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டோமா? நீ ஏன் தேவையில்லாம பயப்படுற? அவன் இந்த ஜென்மத்தில் ஹோட்டல் பிஸ்னஸுக்கு வரமாட்டான். டான்ஸு பாட்டு கூத்துன்னு போனவங்களுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் அதுலேருந்து வரவே மாட்டாங்க. இந்த கலைத்துறை இருக்க, அது ஒரு போதம்மா. ஒரு தடவை தலைக்கு ஏறிச்சின்னு வச்சுக்கோ, இறங்கவே இறங்காது. அந்த நம்பிக்கையில் தானே வைபவன் நான் சும்மா நடிக்க சொன்னேன். ஏங்க, நடிக்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன், நடிக்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன்னு சொல்றீங்களே, இது என்ன ஸ்டேஜா இல்ல பிலிமா? அவன் பாட்டுக்கு நடிச்சு முடிச்சிட்டு வேலை முடிஞ்சது வெளியில போறதுக்கு? இது அவனோட சொந்த பிசினஸ்ங்க. அது மட்டும் இல்லாம அவன் உயிரே வச்சிட்டு இருக்கிற அவங்க அம்மாவோட ஆசையும் இதுதான். அது பிடிச்சு போய் அவன் செட்டில் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான்.
நாம ஏமாந்து நிக்கணும், புரிஞ்சுக்கங்க. என்ன மேதலி, இத்தனை வருஷமா இவ்வளவு சொத்துக்களையும் நான் பார்த்து பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன், இது நம்ம கையை விட்டு போற அளவுக்கு நான் என்ன ஏமாளியா? ஒவ்வொரு காயையும் பார்த்து பார்த்து நகர்த்திக்கிட்டு இருக்கேன்.